சட்டம் சட்டம் இது யாவர்க்கும் புகலிடம் சட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய சட்டம் நிகழ்ச்சியில் கடன் கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களோடு சட்டத்தரணி யாஸ்தீன் இணைந்திருக்கிறார். அதாவது சார், நாங்கள் கடன் கொடுக்கும் போதும் சரி வாங்கும் போதும் சரி கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்ன? நிச்சயமாக கடன் கொடுக்கின்ற பொழுதும் கடன் வாங்குகின்ற பொழுதும் நாம மனதில் கொள்ள வேண்டிய விடயங்களாக கருதப்படுபவை, ஒரு ஆவணம் நிறைவேற்றப்பட்டிருத்தல் வேண்டும். நிச்சயமாக அந்த ஆவணத்தில் இரண்டு நபர்கள் சாட்சிகளாக கையொப்பமிட்டிருத்தல் வேண்டும். அதே நேரம் இந்த கடனை பெற்றுக் கொள்பவர் முத்திரையின் மீது கையொப்பமிட்டிருத்தல் வேண்டும். இந்த முத்திரையின் மீது கையொப்பமிடுவது இது என்ன காரணம் சார், இதனுடைய விளக்கம் என்ன? நிச்சயமாக முத்திரையின் மீது கையொப்பமிடுவது என்னவெனில், ஒரு நம்பிக்கை பொறுப்பாகத்தான் அந்த முத்திரையின் மீது கையொப்பம் விடுவார்கள். சாதாரணமாக மனித கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சட்ட தரணி அந்த நடுநிலையில் கையொப்பம் வைக்காத காரணத்தினால் அவர் முத்திரையில் கையொப்பம் வைப்பார்கள். ஒரு சட்டத்தரணியிடம் சென்று கடன் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அங்கு முத்திரை இடப்படாது, சட்டத்தரணியின் ரப்பர் சீல் பயன்படுத்தப்பட்டு அவர் ஒரு சாட்சியாக அங்கே வருவார். ஆனால் ஒருவர் இந்த கடனை பெற்றுக் கொண்டு விட்டு ஆவணம் நிறைவேற்றாமல் ஒரு காசோலையை கொடுத்தால் நிச்சயமாக இதன் பாரதூரம் மிகவும் அதிகூடியது. ஏனெனில் காசோலை என்பது தற்பொழுது இலங்கை சட்டத்தில் ஒரு குற்றவியல் சட்டமாக கருதப்படுகிறது. அதாவது ஒருவர் காசோலையை கொடுத்துவிட்டு இந்த காசோலையை குறிப்பிட்ட தினத்தில் வங்கியில் வைப்பு செய்யுங்கள், இதிலிருந்து நீங்கள் பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றொரு விடயத்தை கூறிவிட்டு செல்லும் பொழுது அவர் அந்த குறித்த தினத்தில் வங்கியில் அந்த காசோலையை வைப்பு செய்கின்ற பொழுது அந்த காசோலை பணம் இல்லாத காசோலையாக திரும்பி வருகின்ற பொழுது அது ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படும். இவ்வாறு குற்றவியல் குற்றமாக கருதப்படுகின்ற பொழுது இதற்கு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இலங்கை தண்டனை சட்ட கோவை பிரிவு 386, பிரிவு 389, பிரிவு 400 கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்படுற அதே நேரம் கடன் அறவிடல் விசேட சட்டம் பிரிவு 25(2) கீழும் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிற பொழுது அவர் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும். எனவே ஒருவர் வட்டிக்கு கொடுக்காமல் சாதாரணமாக ஒரு கொடுக்கல் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஒரு 500,000 10,00,000 ₹1,00,000 எவ்வளவு என்றாலும் பணத்தை கொடுக்கின்ற பொழுது ஒரு காசோலையை நம்பிக்கை பொறுப்பாக வாங்கி வைப்பாரானால் அது அவருக்கு நிச்சயம் நன்மை பயக்கக்கூடிய ஒரு விடயமாகவே காணப்படும். இன்னொரு கேள்வி இருக்கு சார், அந்த காசோலை நாங்கள் காசோலையை பயன்படுத்தும் போது அந்த காசோலையில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னவாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக ஒரு காசோலையை எடுக்கின்ற பொழுது அந்த காசோலையில் ஆரம்பத்தில் அந்த குறிப்பிட்ட தொகை எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். அதே தொகை தமிழ் எழுத்துக்களால் அல்லது சிங்கள எழுத்துக்களால் அல்லது ஆங்கில எழுத்துக்களால் எழுதப்பட்டிருத்தல் வேண்டும். அதே நேரம் அந்த குறிப்பிட்ட காசோலை உரிமையாளரின் கையொப்பம் அங்கே இருத்தல் வேண்டும். முக்கியமாக இந்த விடயத்தை தான் நாம் கவனிக்க வேண்டும். சட்டத்தரணி அவர்களே, இன்னொரு கேள்வி இருக்கிறது. காசோலை சம்பந்தமாக கதைக்கும் போது பொதுவாக எல்லோரும் அந்த காசோலையை பயன்படுத்துவதில்லை, வேறொருவருடைய காசோலையை எடுத்துட்டு வந்து, அதாவது சொல்வார்கள் பாட்டி செக் அப்படின்னு சொல்வார்கள், அதை பயன்படுத்தும் போது என்ன விடயங்கள் பார்க்க வேண்டும்? இந்த நேரம் நீதிமன்றத்தில் எவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்படுமானால் அந்த கடன் வாங்கிய நபரை முதலாவது எதிரியாகவும் காசோலையின் உரிமையாளரை இரண்டாவது எதிரியாகவும் சில நேரம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும். ஆனால் பொதுவாக எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு காசோலை உரிமையாளராக இருப்பாரானால் அவரை சாட்சியாக நீதிமன்றம் கருத்தில் கொண்டு அவரிடம் சாட்சி எடுத்து குற்றவியல் வழக்கு இது தாக்கல் செய்து அவருக்கு கடுமையான தண்டனையை நீதிமன்றம் ஏமாற்றிய குற்றத்துக்கு வழங்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் நிறைய விடயங்களை பேசலாம்.